Hi, welcome to my channel. All updates for you. First time channel karavanga marakama subscribe panikonga. Indha video la Madras University IDE update da vandu paaka porom. Nare students vandu eppo vandu engalukku result vandu publish agum indha question da vandu comment section la nare per kekkringa. Madras University ku pathina March end la exam start aachu. April end varai exam irukku. Sila course ku vandu seekrama exams la mudichitaanga. Sila course ku pathina April last varai exams vachirukanga. So eppo vandu ella students ku exam complete agudho adukapram da vandu paper correction vandu start panuvaanga. So April last la நிறைய ப்ராக்டிகல் எக்ஸாமுக்கான ஷெடியூல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதுவும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி வந்து தேர்வு எழுதுவீங்களோ அதே மாதிரியே தான் ப்ராக்டிகல் எக்ஸாமும் எழுதி வந்து சென்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 1 week வரை வெயிட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து அப்ராட்லேருந்துலாம் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாரோட ஆன்சர் பேப்பர்ஸும் யூனிவர்சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கரெக்ஷனுக்கு அனுப்புவாங்க. கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1 to 1.5 months வரை நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கான ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மே மந்த் ஃபுல்லாக வந்து உங்களுக்கான கரெக்ஷன் நடக்கும். ஜூனில் தான் வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த ஆன்லைன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 2 to 2.5 months கண்டிப்பாக ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணாங்க. நீங்கள் வந்து போன டைம் அக்டோபரில் வந்து எக்ஸாம் எழுதுனீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் தான் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே வந்து ஐடியில் கண்டிப்பாக 2 months அது எடுத்துப்பாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எந்த மாதிரி வந்து கரெக்ஷன் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி எனக்கு அப்டேட் கிடைச்சா இம்மீடியட்டா நான் உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். எல்லாரும் உங்க ஆன்சர் பேப்பர்ஸ் வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிருச்சான்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி பில்லையும் பிடிஎஃபையும் பத்திரமா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யாரும் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ரிசல்ட் வர வரையும். உங்களுக்கு வேற ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் இம்மீடியட்டா நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.